ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தீபாவளி சீசன் தானே. தீபாவளி சீசன்றனால அந்த பட்டாசு இந்த பட்டாசு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படி இப்படின்னு நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இன்னும் எதுவுமே போடலை. பட் நம்மளும் ஏதாவது பண்ணும்ல, கொஞ்சம் பண்ணுவோமே, எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லி நானே இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக இறங்கியிருக்கேன். அதுக்காக என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு 1000 கம்பி மத்தாப்பை வந்து வாங்கி வச்சுருக்கேன். அந்த 1000 கம்பி மத்தாப்பை நம்ம லாஸ்ட் டைமே வந்து 500 கம்பி மத்தாப்பை வச்சு கொளுத்திருந்தோம். செம்மையாக சூப்பராக 5 நிமிஷத்தில் அப்படியே என்னாச்சுன்னே தெரியும், கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள என்னாச்சுன்னே தெரியாமல் போயிடுச்சு. இப்போ வந்து 1000 வெறும் கம்பி மத்தாப்பு இல்லைங்க, அதோட சேர்ந்து முட்டையும் வச்சு எப்படி அந்த முட்டை இதாகுது, உடையுதா இல்லையா, என்ன ஆகுது அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, சப்ஸ்கிரைப் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? இப்போது இதில் வந்து 1000 கம்பி மத்தாப்பு நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 12 சென்டிமீட்டர் தான். இந்த 12 சென்டிமீட்டரை ஃபஸ்ட்டு பிரித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம இதெல்லாம் செட் பண்ணி ரெடி பண்ணிடலாம். எப்படியும் இந்த கம்பி மத்தாப்பு எல்லாமே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே புஷ் ஆயிரும். அதுக்குள்ளே அந்த முட்டையோட நிலைமை என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து நல்லா கூர்மையாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரி, இப்போ இதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே கவர் பிரித்து எடுத்து வச்சு இனி பாக்ஸ்லேருந்து நான் எடுக்கிறேன். இது வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எலக்ட்ரிக் தான் வாங்கியிருக்கேன். இப்போது நான் வந்து 1000 கம்பி மத்தாப்பை வந்து அப்படியே நான் விரித்து வச்சுருக்கேன், ரோட்டில் தான் விரித்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 5 முட்டையை மட்டும் நான் இதில் வைக்கிறேன். எல்லாம் வெடிச்சு வெளியில் வந்து ஆம்லேட்டு ஆயிடுச்சு. அதாவது ஆஃப் பாயில் மாதிரி அப்படியே வெளியே வந்து நிற்குது. பயங்கர சூடு, பக்கத்தில் நிற்கவே முடியாது. ஆக்சுவலாக இதை பற்ற வைக்கிறது போது இருந்த அழகை விட இப்போ தான் அந்த எல்லாமே எரிஞ்சு கருப்பாக நல்லா சூப்பராக இருக்குது. இது வந்து பற்ற வச்சு எரியும் போது அப்படியே இப்போ வந்து மத்தியானம் 1 மணி, ஆனால் நைட்டு நேரத்தில் எப்படி இப்போ நம்மளுக்கு தீ எரியுமோ அதே மாதிரி இருந்தது பாருங்கள். அந்த இது எல்லாமே அந்த அளவுக்கு இது பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. முட்டையோட நிலைமையை பாருங்கள், அப்படியே ஆஃப் ஆயிலாய் அப்படியே எப்படி இருக்குது அப்படின்னு உடஞ்சி வெளியில் வந்து இந்த இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பயங்கர பவர்ஃபுல், பயங்கர சூடு, பக்கத்துலேயே நிற்க முடியாது அந்த அளவுக்கு மாதிரி ஒரு சூடு. அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக இருந்துச்சு. முட்டை இந்த மாதிரி ஆஃப் பாயிலாகி அது வெடிச்சு, ஆல்ரெடி முட்டையோட தோடு இல்லாமல் கெட்டியாக இருக்குது, வெடிச்சு வெளியில் வரும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த அளவுக்கு இது வந்து பயங்கர சூடாக இருந்தது. அந்த 5 முட்டையுமே உடஞ்சி வெளியில் வந்து ஆஃப் பாயில் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். இந்த அளவுக்கு பற்ற வச்சா இதெல்லாம் வச்சா எப்படி சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். நிறையா வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று வேஸ்ட் பண்ணி தான் தெரிஞ்சுக்க முடியும். சமையலே பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல சமைக்கும் போது நல்லா இருக்காது, நிறைய வேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகும். ஸோ அதே மாதிரி தான் இது. இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதோட நான் வந்து இன்னைக்கு கிளம்புறேன். இனி அடுத்து வேறு ஐடியாவில் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.